السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبة للمتقين ولا عدوانا إلا على الظالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبيهم بإحسان إلى يوم الدين أما بعد إلا الله تعالى ينالي أرخلي نرمي جهود رخلي புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறும் விழாக்களில் விளையாட்டுகளில் கலந்து கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் தனிமையான தனித்துவமான எல்லா அடிப்படையிலையும் முழுமை பெற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் புரிய வேண்டும் அடுத்து இஸ்லாம் உண்மையானதும் யதார்த்தமானதும் உடைய ஒரு மார்க்கமாகும் இஸ்லாம் எந்த ஒரு அடிப்படையிலையும் இஸ்லாம் அல்லாத சமுதாயத்தில சமுதாயத்திடமிருந்து ரசூலுதால மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு உருவாக்கவில்லை அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் பெருநாள் தினம் கொண்டாடும் தினங்களெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்துள்ளது அந்த அடிப்படையில் நாம் முஸ்லீங்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறையை வைத்து அல்லாவுக்காக செய்யக்கூடிய தியாக உணர்வை வைத்து நமக்கு இஸ்லாம் கொண்டாட்டங்களையும் கொண்டாட்ட தினங்களில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளையும் அதில் நடைபெறக்கூடிய செய்திகளையும் நமக்கு இஸ்லாம் சொல்லித்தருகிறது நபிகள்நாயகம் அலைஹி வசலம் அவர்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் அங்கு உள்ளவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு விசேஷமாக அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அப்போது ரசலா கேட்டார்கள் என்ன இது எங்களுடைய பிறநாள் தினம் என்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய துதர் அல்லாஹுத்தால் எங்களுக்கும் விசேஷமாக பிறநாள் இரண்டு தினங்களை தந்திருக்கிறான் என்று அவர்களிலிருந்து ரசுல்லா வேறுபடுகிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் கொண்டாட்டத்தை ரசுல்லா ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுக்கு ஒரு விசேஷம் தேவையில்லை என்று சில பேர் அந்நியர்களுடைய மத கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கலாச்சாரத்தை பிற அமுல்படுத்துவதற்காக இஸ்லாமிய பெயர்களுள் அவைகளையும் எங்களுடைய பிறநாள் தினங்களை போன்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதை நடத்துகிறார்கள் விழா கொண்டாடுகிறார்கள் கேட்டால் செய்யவில்லை என்றால் பகைத்து கொள்வோம் என்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை விடவும் எங்களுக்கு வழிகாட்டி யாரும் கிடையாது எடுத்துக்காட்டுவதற்கு யாரும் கிடையாது அல்லாஹுடையத்து எங்களுக்கு ஹஜ்ஜு பெறினாலும் நோன்பு பெறினாலும் கொண்டாட்டத்துக்குரிய நாள் விளையாட்டுக்குரிய நாள் விசேஷத்துக்குரிய நாள் என்று சொல்லியிருப்பதனால ஒவ்வொரு முஸ்லீமும் எல்லாரை விடவும் வித்தியாசமான ஒரு அடிப்படை வாழ வேண்டும் வித்தியாசமான கோணத்தில் அணுக வேண்டும் ஏனென்றால் கடவுள் கோட்பாடில் அவர்கள் தவறு விடுகிறார்கள் நாங்கள் சரி காணுகிறோம் அவர்கள் உலக வாழ்க்கையை மோகமாக கொள்கிறார்கள் நாங்கள் மறுமை வாழ்க்கையை டார்கெட் பண்ணுகிறோம் அவ மறுமை வாழ்க்கையை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனும் குருவா குருவாசுன்னா எதனை தந்ததோ அதை மட்டும் நமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் அந்த அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு இரண்டே இரண்டு பிறநாள் அது ஒன்று ஹஜ்ஜு பிறநாள் அடுத்தது நோன்பு பிறநாள் இந்த இரண்டையும் தவிர புத்தாடை அணிந்து கொண்டாட்டத்துக்கு எந்த ஒரு தினத்தையும் இஸ்லாம் காட்டித்தரவில்லை அது ஒரு குழந்தை பிறந்த பேையாக இருந்தால் கூட இஸ்லாம் அதற்கு அனுமதிக்கவில்லை ஏன் நபி அவர்கள் பிறந்த தினமாக இருந்தாலும் அதை கொண்டாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அப்போ இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துக்குள் அந்நியர்களுடைய புத்தாண்டு என்று வரும் அதே மாதிரி பொசன் என்று வரும் அதே மாதிரி அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்தந்த கிறிஸ்தவர்களுடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்புண்டு வரும் இப்போ இந்த கொண்டாட்டங்களில் முஸ்லீம்கள் பங்கு கொள்ளலாமா இந்த கொண்டாட்ட தினங்களுக்காக வேண்டி கடைகளில் ஸ்டிக்கர்களை ஒட்டலாமா என்று பார்த்தால் இவைகளெல்லாம் திட்டத்தெளிவாக மார்க்கம் தடை செய்த ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எந்தளவு தூரம் இதை தடுக்குது என்று சொன்னால் இஸ்லாம் எந்தளவு தூரம் இதுக்கு எதிர்ப்பாக செயல்படுது என்று சொன்னால் வழிகேடர்கள் என்ற அடிப்படை இஸ்லாம் சொல்கிறது பலிகேடர்களுடைய வெளித்தோற்றல் இவ்வாறு அமையும் என்றதே இஸ்லாம் சொல்கிறது எனவே முஸ்லீம்களாக உள்ள நாம் குருவா சுண்ணாவுக்கும் மாற்றமாக வரக்கூடிய எந்த ஒரு அடிப்படைக்கும் நாம் சார்பாக போகக்கூடாது அது எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் சரிதான் சில சகோதரர்கள் அது நிர்பந்தம் என்று சொல்கிறார்கள் உண்மையில் நிர்பந்தம் என்றால் என்ன என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்பந்தம் என்பது ஒரு மனிதன் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு மரண தருவாய் அடைகின்ற பொழுது தப்பிப்பதற்காக சொல்கிறானே இதுதான் நிர்பந்தம் வேறு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னும் சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன அது ஒரு நாட்டுன்னு அடுத்த நாட்டு போவதாக இருந்தால் அந்த நாட்டோட ரூல்ஸ் ரெகுலேஷனை பொறுத்து சில விஷயங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டி வரும் ஆனால் இது அப்படி அல்ல பிஸ்னஸை பொறுத்தவன் ரிஸ்க்கை பொறுத்தவரை ரப்பில் ஆலேமன் தரக்கூடிய நாடியதை அவன் தரக்கூடியவன் அது கோடிக்கணக்கில் கொட்டலாம் அல்லது லட்சக்கணக்கில் கொட்டலாம் அல்லது ஆயிரக்கணக்கில் கொட்டலாம் அது ரப்பு தீர்மானிக்கிறது எங்களுடைய இந்த வெளி அவர்களுடைய பெருநாள்களை நாங்கள் ஆதரிப்பதனால் எங்களுக்கு ரிஸ்க் அளப்பது கிடையாது ஆனால் அங்கு நாங்கள் தப்பு செய்கிறோம் தவறு செய்கிறோம் செய்தான் வழியில் விடுகிறோம் அதான் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் உமை யாஷ்ரியர் ரஹ்மான் யார் ரஹ்மானுடைய குருவா சுன்னாவின் அடிப்படையை புறக்கணித்து அந்நியர்களுடைய கலாச்சார மேம்பாட்டை மேன்மைப்படுத்தி அவர்கள் விடயத்தில் அதை ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்கள் செய்தானை நாங்கள் உற்றன்பனாக கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ எனவே புத்தாண்டாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத வேறு எந்த காரியமாக இருக்கட்டும் அதாவது இந்த அவுலியாக்களுக்காக கொண்டாடுவாங்களே அப்துல்கா ஜெயலானிக்காக ஒன்று கொண்டாடக்கூடிய கொண்டாட்ட தினங்களாக இருந்தாலும் ஃபஹூபாத்தில் அது நன்மை தராமல் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்கள் கூட அதில் முழுமையாக செயல்பட்டு வருவதை நாம் பார்க்குறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன் தஷப்பி கௌமின் ஃபஹூமின் என்போம் யார் இச்சமுதாய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சிலமர்கள் அவர்களை புறம் தள்ளிவிட்டார்கள் அதனால் இப்படிப்பட்ட விளையாட்டுகள் போட்டிகள் இப்படிப்பட்ட விடயங்களில் முஸ்லீம்கள் கலந்து கொள்ளக்கூடாது அது பாவமான காரியம் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பகடைக்காய் போலியான கடவுள் கோட்பாடை போலியான உலக வாழ்க்கையை ஆதரித்த குற்றமும் எங்கள் மீது வந்துவிடும் அப்போ அதனால் இஸ்லாம் தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் என்பதனால் தனித்துவத்தை பேணக்கூடிய மார்க்கம் என்பதனால் எங்களுக்கு உரிய பெருநாள் ரெண்டே ரெண்டு பிறநாள் ஒன்று ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாள் இதில் நாங்கள் விளையாட்டுகளை கூட விளையாடலாம் இதில் மார்க்கத்தில் தடை இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லும் அவர்கள் காலத்தில் விளையாடப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் செல்லல்லாவு காலப்பகுதியில் இந்த ரபானுகளை கொண்டு தட்டி பாடல்கள் பாடல்கள் கூட பாடப்பட்டுள்ள சிருக்கு அதே மாதிரியான ஆசையை ஊட்டக்கூடிய மோக மோககரமான பாடல்கள் அல்லாமல் ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய நல்ல கசிதாவாக நல்ல ரஷீத்தாக உள்ள விஷயங்களை பாடுவதில் கூட கிடையாது மார்க்கத்தில் பாட்டு தடை என்று இஸ்லாம் சொல்லவில்லை மியூசிக் தடை என்று இஸ்லாம் சொல்லவில்லை எதை இஸ்லாம் தடை செய்து என்பதை நாங்கள் பார்க்க வேணும் தப்சை தவிர இந்த ரபானை தவிர மற்றதெல்லாம் தடை என்று இஸ்லாம் சொல்கிறது அப்போ எதை தடை என்று சொல்கிறதோ அதை நாம் தடையாக எடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களும் அபுபக்கர வழியிலான வீட்டுக்கு வர்றாங்க வருகின்ற ஆயிஷான வீட்டில் ரெண்டு அன்சாரி சிறுமிகள் தப்சுகளை அடித்துக்கொண்டு அந்த ரபானை தட்டி கொண்டு பாட்டு படிக்கிறாங்க அப்போ அபு அபுபக்கனை கேட்குறாங்க ஷைதாவுடைய சத்தம் அபு ரசுல்லா வீட்டுக்கும் வந்து விட்டதான்னு கேட்டார்கள் அப்போ ரசுல்லா சொன்னாங்க கஃபி ஈதினா ஈதின் பக்கர் இது நம்மளு பெருநாள் தினம் அவர்களை தொந்தரவு பண்ணாமல் விட்டு விடுங்கள் என்று ரசுல்லா சொல்லுகிறார்கள் அப்போ தப்சு அடிப்பதை ரசுல்லா தடை செய்யவில்லை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே மாதிரி அடுத்த மியூசிக்கே ரசுல்லா மறுமையின் அடையாளமாகவும் ஹராம் என்ற அடிப்படையை இஸ்லாம் சொல்கிறது அப்போ தப்சு கூடும் அடுத்த அடிப்படைகள் கூடாது அதே மாதிரியான நல்ல கருத்துள்ள நல்ல நாகரிகமான நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஜிஹாதை ஆர்வமூட்டக்கூடிய மறுமை சிந்தனை தரக்கூடிய நல்ல பண்புகளை சொல்லக்கூடிய அடிப்படையிலான கவிதைகள் பாட்டுகளை இஸ்லாம் தடை செய்யாது எப்போது தடை செய்யும் என்றால் தஷப்ப அடுத்தவர்களை பின்பற்றக்கூடிய முறை ஒன்று வருமாக இருந்தால் அதை இஸ்லாம் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தடை செய்யும் அந்த அடிப்படையில் இந்த விளையாட்டுக்கள் நம்ம பங்கு கொள்ளக்கூடாது அவருடைய பாட்டு கச்சேரிகள் மியூசிக் ஷோக்கள் அதே மாதிரியான வரக்கூடிய எந்த ஒரு அடிப்படையில் நம்ம கண் பங்கு பெற்றக்கூடாது ஏன் இதை இஸ்லாம் பங்கு பெற்றக்கூடாதுன்னு சொன்னால் அங்கு மியூசிக் கலக்கப்படும் அப்போ எந்த இடத்தில் மியூசிக் ஆகுமாக்குகிறார்களோ அவர்கள் பூகம்பத்தலால் அழிக்கப்படுவார்கள் அல்லது குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றப்படுவார்கள் இது ஒரு செய்தி அதே மாதிரி அவர்களுடைய கடவுள் கோட்பாடை அவர்களுடைய மத சார் மதத்துக்குரிய கோட்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் விழியமையப்படுத்தி மேன்மைப்படுத்துவார்கள் அந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் அதை கைதட்டி ஆதரித்து என்றால் கைதட்டுவது ஒரு பாவம் ஆதரித்தது என்பது இரண்டாவது பாவம் என்னவென்றால் அடுத்தவன் மதத்தை இவன் ஆதரித்த குற்றவ குற்றத்துக்கு ஆளாகிவிடுகிறான் எனவே அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒரு முஸ்லீம் முழுமையாக தவிழ்ந்து கொண்டு நடப்பதே அவருடைய ஈமானுக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உகந்ததாக அமையும் الله اعلم السلام عليكم ورحمه الله